திருவண்ணாமலையில் அடுத்தடுத்து நான்கு ஏடிஎம்களில் நடந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து அந்த நாளில் சரியான முறையில் இரவு ரோந்து பணியில் ஈடுபடாத உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஆறு பேரை பணியிட மாற்றம் செய்து வடக்கு மண்டல ஐஜி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே ஏடிஎம்களில் முகத்தை அடையாளம் காணும் நவீன கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று வங்கிகளுக்கு டிஜிபி சைலேந்திர பாபு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் அடுத்தடுத்து நான்கு ஏடிஎம்களில் நடந்த கொள்ளை சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநில பதிவெண் கொண்ட டாடா சுமோ காரில் கைகளில் கிளவுஸும் முகமூடியும் அணிந்து வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் நள்ளிரவு இரண்டு மணிக்கு மேல் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது. இந்த ஏடிஎம் கொள்ளை குறித்து விளக்கம் அளித்துள்ள வடக்கு மண்டல ஐஜி கண்ணன், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிசா, அசாம் ஆகிய மாநிலங்களில் விதவிதமாக ஏடிஎம் கொள்ளையை அரங்கேற்றிய ஹரியானா மாநிலம் மேவத் பகுதியைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் திருவண்ணாமலையிலும் கைவரிசையை காட்டியிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார். சிசிடிவி கேமராக்களில் கருப்பு மை அடித்தது, எச்சரிக்கை அலாரம் அடிக்காமல் இருக்க அதன் வயரை அறுத்தது, கேஸ் கட்டரை கொண்டு ஏடிஎம் எந்திரத்தை உடைக்கும் போது பணம் எரியாமல் திருடியது என தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எங்களுடைய அந்த கணிப்பு வந்து முற்றிலும் வந்து உண்மையாக இருக்குது. இது இந்த ஏடிஎம் சம்பந்தப்பட்ட திருடுகளை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப், வெளிமாநிலத்து குரூப், அவங்க தான் வந்து இது ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமான இருக்க குற்றவாளிகள், அவங்களுக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் மிஷினில் என்ன மாதிரியான வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது, அதை பார்த்து அவங்க செய்கிறாங்க. எஸ்பிஐ வங்கி அதிகமாக பயன்படுத்தி வரும் பெட்ரோ வகை ஏடிஎம் இயந்திரங்களை மட்டுமே குறிவைத்து கொள்ளையடித்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒரு ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க 13 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக் கொண்டுள்ளனர். 50 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருந்த நான்கு ஏடிஎம் மையங்களில் 2 மணி நேரத்திற்குள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். எனினும் ஆதாரங்களை அளிப்பதற்காக இயந்திரங்களில் தீ வைக்கவில்லை என ஐஜி கண்ணன் கூறினார். ஒரு சில இடத்துல எரிக்கல, அதனால இது பார்த்தா அவங்களா வந்து அதை ஊற்றி எரிச்சதுக்கான அந்த எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ப்ராப்ளி அந்த கேஸ் கட்டரை யூஸ் பண்ணும்போது அதை தீப்பிடிச்சிருந்துருக்கலாம். 5 எஸ்பிக்கள் மற்றும் கூடுதல் எஸ்பிக்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 9 தனிப்படைகள் விசாரணை வளையத்தை வெளி மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தியுள்ளது. 2021 ஆண்டில் சென்னை, திருவண்ணாமலை, வேலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்புவதில் முறைகேடு செய்து கொள்ளையடித்த மேவத் கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்ததை போல இந்த ஏடிஎம் கொள்ளை கும்பலும் விரைவில் சிக்கும் என வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொள்ளை நடந்த இரவில் ரோந்து பணியில் ஈடுபடாத திருவண்ணாமலை நகர காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன், தலைமை காவலர் வரதராஜன், போளூர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் தட்சணாமூர்த்தி, உதவி ஆய்வாளர் அருள் மற்றும் கலசப்பாக்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பலராமன் மற்றும் தலைமை காவலர் சுதாகர் ஆகியோரை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே திருவண்ணாமலை வங்கிக் கொள்ளை குறித்து அனைத்து வங்கி அதிகாரிகளுடன் டிஜிபி சைலேந்திர பாபு ஆலோசனை நடத்தினார். இதில் 51 பொது மேலாளர்கள் மற்றும் பொறுப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் முகத்தை அடையாளம் காண உதவும் மென்பொருள் அடங்கிய கேமரா பொருத்த வேண்டும் என வங்கிகளுக்கு டிஜிபி அறிவுறுத்தினார். வங்கி மற்றும் ஏடிஎம் மையங்களில் உள்ள பணத்தை கண்காணிக்க மறைமுக கேமராக்கள் நிறுவப்பட வேண்டும் எனவும், ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டால் அங்கேயும் அருகிலுள்ள காவல் நிலையத்திலும் எச்சரிக்கை மணி ஒலிக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா்.